ஜெயம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க இருக்கும் பதிவு மகர ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய காலம் எப்போ அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாங்க. மகர லக்னம் இது ஒரு சரலக்னம், பெண் லக்னம் அல்லது பெண் ராசின்னு சொல்லலாம். இந்த லக்னத்தில் மூன்று நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது இருக்குது. முதலாவதாக உத்திர நட்சத்திரம் 2 முதல் 14 வரை இருக்குது. இரண்டாவதாக திருவோண நட்சத்திரம் 1 முதல் 14 வரை. மூன்றாவது மற்றும் கடைசியாக அவிட்ட நட்சத்திரம் 1 மற்றும் 2 மட்டும். அதே மாதிரி மகர லக்னம் மகர ராசி அப்படிங்கிறது வந்து நம்ம சரலக்னம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். நில தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு லக்னம் அப்படின்னும் நம்ம இந்த மகர லக்னம் மகர ராசிக்காரங்களை நம்ம சொல்லலாம். பொதுவாக மகர லக்னம் எனக்கு அப்படின்னாலே முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது நல்ல சமையலில் உங்களுக்கு வந்து விருப்பம் அப்படிங்கிறது இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சமைக்கிறதுல கொஞ்சம் விருப்பம் அப்படிங்கிறது காமிப்பாங்க. இவங்களும் நல்லாவும் சமைக்கவும் செய்வாங்க. சமையல்ல இயல்பாகவே ஒரு விருப்பம் அப்படிங்கிறது இருக்கும். கலைத்துறையில் ஒரு விருப்பம் அப்படிங்கிறது, மியூசிக்கல் துறையில் எப்போவுமே ஒரு விருப்பம் அப்படிங்கிறது இருக்கும். கொஞ்சம் சுயநல எண்ணம் அப்படிங்கிறது இவங்களுக்குள்ள அது இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். மகர லக்னம் மகர ராசிக்காரங்க முதல்ல வரவே கூடாதுன்னு சொல்லப்படக்கூடிய திசை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சூரிய திசை. சூரிய திசை வந்து பெரும்பாலும் மகர லக்னக்காரருக்கு வந்து நல்ல விஷயங்களை அது வந்து செய்வது கிடையாது. மகர லக்னம் மகர ராசிக்காரங்களுக்கு செய்வது கிடையாது. சரி, இப்போ மகர ராசிக்காரருக்கு இந்த சூரிய திசை வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா நீங்கள் பிறக்கும் பொழுதே உங்களுக்கு இந்த சூரிய திசை அப்படிங்கிறது வரும். ஏன்னா பிறக்கும்போதே நீங்கள் சூரிய திசையில் தான் பிறப்பீங்க. நான் உத்திராடம் இல்லைங்க, நான் வந்து இப்போ திருவோண நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரக்காரங்க வந்து சூரிய திசையை தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப 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 அரிதாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா 110 வயசுக்கு அப்புறம் தான் அந்த சூரிய திசை அப்படிங்கிறது வரும். 110 வயசுக்கு அப்புறம் வரும்போது நம்ம அதை பேசிக்கலாம், ரொம்ப குறைவுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததாக இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஏறத்தாழ வந்து ஒரு 100 வயது அந்த காலகட்டங்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூரிய திசை அப்படிங்கிறதே அவங்க பார்ப்பாங்க. அப்போ உடனே நீங்கள் என்ன நினைக்கலாம், சரி பரவாயில்ல அவிட்ட நட்சத்திரக்காரங்களும் திருவோண நட்சத்திரங்களும் தப்பிச்சிட்டோம், நமக்கு வந்து சூரிய திசை வராது. ஏன்னா சூரிய திசை மொத்தமாகவே அது 6 வருஷம் தான் சரிங்களா. நீங்கள் மற்ற சுக்கர திசையோட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அது 20 வருஷம் சுக்கர திசை, இது வெறும் 6 வருஷம் தான், 6 வருஷம் தான். ஆனால் இந்த சூரியன் என்ன பண்ணணும்னா மற்ற திசைகளோட புத்திகள்லாம் வருது இல்லைங்களா. இப்போ நீங்கள் திருவோண நட்சத்திரத்தை எடுத்துப்போமே, திருவோண நட்சத்திரம் சந்திர திசையில் பிறக்கிறாங்கன்னு வைங்களா. சந்திர திசை முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசை, செவ்வாய் திசையில் சூரிய புத்தி வருதா இடர்பாடுகளை கொடுக்கும். செவ்வாய் திசை எப்படி உங்களுக்கு நல்லது பண்ணா அடுத்து நான் தான் சொல்லுவேன். செவ்வாய் திசை சூரிய புத்தி நல்லது செய்யாது. அடுத்தது ராகு திசை வரலையே, ராகு திசையில் ராகு திசையில் சூரிய புத்தி நல்லது செய்யாது. அடுத்து ராகு திசை முடிஞ்ச உடனே குரு திசையில் செவ்வாய் திசை வந்து குரு திசையில் சூரிய புத்தி வந்து நல்லது செய்யாது. சூரிய அடுத்தது வந்து சனி திசையில் வர, சனி திசையாகவே இருந்து சனி திசையில் சூரிய புத்தி வந்தாலும் நல்ல விஷயங்களே செய்யாது. என்ன விஷயம் அப்படின்னா ஒவ்வொரு திசையிலையும் அந்த புத்திகள் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சிருப்போம் இல்லைங்களா. அதாவது திசை, அதாவது இந்த திசையை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செவ்வாய் திசை எடுத்து, செவ்வாய் திசை மொத்தமாக 7 வருஷம், சூரிய திசை 6 வருஷம். அப்போ 7 × 6 × 120 போட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை வருஷம் எத்தனை மாதம் அப்படிங்கிறது தெரிஞ்சோம். அந்த கால அளவு நல்லா இருக்காது. ஒவ்வொரு திசைகளும் உங்களுக்கு வந்து செவ்வாய் திசை நீண்ட 6 வருஷம் வரலன்னா கூட ஒவ்வொரு திசையிலையும் புத்திகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ட்டிஷனாக பிரிச்சிருப்போம். அந்த பார்ட்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புத்தியினுடைய கால அளவுகள் வந்து இது கெடுபலனை நிச்சயமாக அது வந்து செய்யும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். சரி, சூரியனுடைய காரகத்துவம்லாம் என்ன? சூரியன் அப்படின்னாலே உங்களுக்கு பிதிர்காரகன், அதாவது தந்தைக்கு உரியவர் வந்து சூரியன் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து அரசாங்கத்தை குறிக்கிறது வந்து சூரியன் சொல்லுவோம். ஆனா முன்னாடி வந்து அரசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இப்ப மன்னர் அரசர் அந்த விஷயம்லாம் இப்ப இல்லை அப்படிங்கறதுனால, அல்லது இந்தியாவில் பெரும்பாலும் இல்லை அப்படிங்கறதுனால கவர்மெண்ட்டை குறிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூரியனை வச்சு சொல்லலாம். ஒருத்தருடைய ஆண் வாரிசு, முதல் மகன், ஆண் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கிறதும் இந்த சூரியன் தான். ஒருத்தருடைய நிர்வாக திறன், ஒருத்தருடைய எவ்வளோ கட்ஸாக இருக்கார், எவ்வளோ போல்டாக இருக்கார் அப்படிங்கிறது வந்து குறிக்கிறதும் வந்து சூரியன் தான். அதே மாதிரி ஒரு ஜாதகரனுடைய எதிர்பார்ப்பை குறிப்பதும் சூரியன் தான். நம்ம உடல் அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கண்களை குறிக்கிறதும் வந்து கண் இருதயம் முதுகெலும்பு இதை குறிக்கிறதும் வந்து சூரியன் தான். சரி, சூரியன் எந்த இடத்துல இருந்தாலும் தன்னுடைய கெடுபலனை வந்து அதிகமாக செய்வார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூரியன் தன்னுடைய பாவத்துக்கு 6, 8, 12 மறைந்தால் கெடுபலனை குறைத்து செய்வார். அதாவது நம்மளால் தாங்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த அடிப்படையில் இப்போது 8 கோடியோரான சூரியன் தன்னுடைய வீட்டுக்கு 12 இடம்னு சொல்லப்படுகின்ற 7 இடத்துலேருந்து அங்கே குருவால் அவர் பார்க்கப்பட்டார் அப்படின்னா, இப்போ இந்த ஜாதகத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் குரு அப்படிங்கிறது லக்னத்தில் இருக்குது, அங்கே நீச குரு அவர் இருந்தாலும் லக்னத்தில் அது இருக்குது. இப்போ 7 இடத்துல வந்து சூரியன் இருக்கிறத வச்சுப்போம். இப்போ 7 இடத்துல சூரியன் இருக்குன்னா அது 8 கோடி 7 இடத்துல இருக்கிறது அப்படின்னா தன்னுடைய வீட்டுக்கு 12 இடத்துலேருந்து மறைந்து அங்கே குருவால் வந்து பார்க்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு அந்த சூரிய தசையோ அல்லது அந்த புத்திகளில் வரக்கூடிய விஷயங்களோ பெரிய கெடுபலன்களை வந்து செய்வது கிடையாது, தங்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். ரொம்ப ஒன்றும் ஒரு கஷ்டமான ஒரு டைம் பீரியட் அப்படின்லாம் நிச்சயமாக அவங்க வந்து சொல்லிட முடியாது அப்படிங்கிறது இருக்கும். அதே போன்று சூரியன் ராகுவோடு சேர்ந்து முழுக்க கிரகணமாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ல இருக்கு. இப்போ சூரியனும் ராகுவும் வந்து இப்போ
ஆறாம் இடத்துல இருக்கு. இப்போ சூரியன் வந்து இப்போ எட்டு கூடியர் வந்து ஆறாம் இடத்துல இருந்தாலும் அவர் கிரகணமாகறாருன்னு வச்சு, இப்போ சூரியன் ராகு சேர்ந்து அந்த கிரகணமாகக்கூடிய ஒரு சூழ் ரெண்டு பேரும் ஒரே டிகிரியிலே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கெடுபலன்கள் அப்படிங்கிறது செய்யாது. மரக ராகு திசை கொஞ்சம் கெடுபலனை செய்யும், ஆனால் சூரிய திசை அவங்களுக்கு வந்து ஒன்றும் பெரிய கெடுபலன் அப்படிங்கிறது செய்வது அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி எட்டு கூடியர் ஆறாம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பாக பேசப்படலைனாலும் அது கிரகணமாகற ஒரே காரணத்தால் ஒன்றும் பெரிய கெடுபலன் அப்படிங்கிறது அதை செய்வது கிடையாது, சரிங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சந்திர தசை, அதாவது மகர லக்னக்காரருக்கு வந்து அடுத்து வந்து ஒரு கெடுபலனை செய்யக்கூடிய ஒரு திசை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்திர தசை தான். இந்த சந்திரனுடைய காரகத்துவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், தாயாருக்கு காரகன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனை தான் வந்து தாயாருக்குரிய காரகனாக நம்ம சொல்லுவோம். அப்புறம் கல்யாணமான பெண்கள், வயதான பெண்கள், ஒருத்தருடைய மனக்கவலைகள், மன சஞ்சலங்களை கொடுக்கறதும் வந்து தாய் சந்திரன் தான். மன பயத்தை கொடுக்கறது, மன நோய்களை கொடுப்பதும் வந்து சந்திரன். ஒவ்வொருத்தருக்கு வந்து ஓய்வே இல்லாமல் பண்ணக்கூடிய விஷயங்கள், ஓய்வை பற்றி பேசுகிறதும் சந்திரன் தான். இரணத்தை பற்றி பேசுகிறதும் சந்திரன் தான். குறிப்பாக பெண்களுடைய உடலில் வந்து கர்ப்பப்பையை குறிக்கிறதும் வந்து இந்த சந்திரன் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம், சரிங்களா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது சந்திரனுடைய காரகத்துவங்கள் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். சந்திரன் ஏன் சந்திரன் அப்படிங்கிறது இங்கே சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்னத்திற்கு இரண்டு ஏழு கூடியவர்கள் வந்து நல்ல விஷயங்களை வந்து செய்வது கிடையாது. உங்களுக்கு சனி வந்து லக்னாதிபதியாகவும் வரதுனால பெரிய கெடுபலன்கள், லக்னாதிபதி வந்து எந்த லக்னத்திற்கும் லக்னாதிபதி வந்து பெரிய கெடுபலனை வந்து செய்வது கிடையாது. இரண்டு சர லக்னங்களுக்கு இரண்டு ஏழு கூடியவர் வந்து நல்லதை செய்ய மாட்டார் அப்படிங்கிறது ஒரு விதி. அதே போன்று பாதகாதிபதியாகவும் மாரகாதிபதியாகவும் ரெண்டு ஏழு பதினொன்று கூடியவர்கள் வருகின்ற காரணத்தினால் அந்த ஏழாம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய சந்திர தசை வந்து இந்த லக்னத்திற்கு நிச்சயமாக நல்ல பலன்களை வந்து செய்வது கிடையாது. சரி, சந்திர தசை எவ்வளவு வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் அப்படிங்கிறது சந்திர தசை அப்படிங்கிறது இருக்கும். சரி, இந்த பத்து வருஷமும் கெடுபலனா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது உங்க ஜாதகத்துல சந்திரன் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து தான் நம்ம அந்த பலன் அப்படிங்கிறது எடுக்கணும். சரி, இப்போ இந்த ஜாதகத்தில் இருக்க மாதிரியே வந்து இப்போ மகர லக்னமா இருக்கிறீங்க, மகர ராசியாவே இருக்கிறீங்க, லக்னமும் ராசியும் ஒண்ணுதான், அப்படியே குரு அதே குருவும் அதே வீட்டில் இருக்குன்னு வச்சுப்போம். குருவும் வந்து இப்போ ஸ்கிரீன்ல தெரிய சாட்ல இருக்க மாதிரி இருக்கும்போது நிச்சயமாக சந்திர தசை பெரிய கெடுபலன் எல்லாம் செய்யவே செய்யாது. சாப்பாட்டுக்கோ ட்ரெஸ்ஸுக்கோ அல்லது வந்து ஒரு ஷெல்டருக்கோ ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலாம் நிச்சயமாக ஏற்படுத்தவே ஏற்படுத்தாது. இப்போ அதே வந்து குரு உச்சமாக இருக்குது, குரு உச்சமாகி இப்போ கடகத்தில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உச்ச குருவினுடைய பார்வையில் இருக்கும்போது சந்திரன் ஒன்றும் பெரிய கெடுபலனை வந்து செய்வது கிடையாது. இதெல்லாம் எக்ஸப்ஷனல் கேஸ். இப்போ மாறாக சந்திரன் வந்து இப்போ தனித்திருக்கல், எந்த ஒரு கிரகமும் பார்க்கப்படலை அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா தனித்திருக்கும் சந்திரன் நிச்சயமாக கொஞ்சம் கெடுபலனை அது செய்யும் அப்படின்னு சொல்லலாம். சந்திரதசையில் வந்து மனக்கவலைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த சந்திரதசை வரும்பொழுது உங்களுடைய ராசிநாதனாகவே சனி இருந்தாலும் ஏழரை சனி காலகட்டங்களில் சந்திரதசை நடக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஏழரை சனி வந்திருந்தது அல்லது அஷ்டமத்து சனி வந்திருந்ததுன்னா நிச்சயமாக மனக்கவலைகள் அதிகமாகவும் இருக்கும். வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கான பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் ஏற்படும். நம்ம பர்சனலான விஷயங்கள் கூட நம்ம வெளில ரொம்ப ஷேர் பண்ண முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறது நேரிடும் அந்த மாதிரியான காலகட்டங்களில் சந்திர தசையும் வந்து அவருக்கு ஏழரை சனி அமைப்பும் வந்து இப்போ மகர லக்னக்காரருக்கு வந்து மகர ராசிக்காரருக்கு வந்து இப்போ ஒரு ஏழரை சனி இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் கூட ஒரு ஏழரை சனி தான் நடக்குது இல்லைங்களா. ஏழரை சனி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே காலகட்டங்களில் சந்திர திசையும் வந்தால் நிச்சயமாக நல்ல விஷயம் அப்படிங்கிறது நடக்காது. சரி, இப்போ வந்து ஒருத்தர் வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் போகிறார், அவருடைய வாழ்க்கையில் வந்து சந்திர திசை அப்படிங்கிறது பார்க்கறது ரொம்ப அரிது. ஏன்னா 110 வயசுக்கு அப்புறம் தான் சந்திர திசை அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கையில் வரப்போது. அவிட்ட நட்சத்திரமாக நீங்கள் இருந்தீங்கன்னா மகர ராசியில் அவிட்ட நட்சத்திரமாக இருந்தீங்கன்னா இல்லைங்க, நான் வந்து திருவோண நட்சத்திரம் பிறக்கும்பொழுதே உங்களுக்கு சந்திர திசை அப்படிங்கிறது முடிஞ்சு போயிருங்க. ஏன்னா பிறக்கும்பொழுதே நீங்கள் சந்திர திசையில் தான் பிறந்திருப்பீங்க. உத்தர நட்சத்திரமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பள்ளி பருவத்திலேயே அந்த சந்திர திசை அப்படிங்கிறது நடந்திருக்கும். உங்களுடைய அதாவது உங்களுடைய 5 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் சந்திர திசை அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கும். அந்த வயதிற்கேற்ற போல சந்திரன் அதாவது அந்த சந்திரன் தன்னுடைய கெடுபலனை அப்படிங்கிறது அது செய்யும், சரிங்களா. இப்போ ஸ்கூல் டேஸ்லேயே எனக்கு சந்திர தசை வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகர லக்னக்காரர் ஏன்னா சரியாக எஜுகேஷனில் பெரிய அளவில் ஃபோக்கஸ் பண்ணாமல் விளையாட்டுலேயும் மற்ற துறைகள்லேயும் வந்து ஃபோக்கஸ் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, முன்னாடி நான் ஏற்கனவே அந்த சூரியனுக்கு சொன்ன அதே விஷயம் தான். இப்போது புத்திகள்லாம் வருது இல்லைங்களா, குறிப்பாக வந்து இப்போ செவ்வாய் தசை வருது, அடுத்து செவ்வாய் தசைகள் வந்து செவ்வாய் தசையில் வந்து சந்திர புத்தி வரும்போது கொஞ்சம் கெடுபலன் அப்படிங்கிறது இருக்கும். ராகதசை சந்திர புத்தி நல்லா இருக்காது. அடுத்து வரக்கூடிய குருதசை சந்திர புத்தி வந்து பெருசாக நல்லா இருக்காது. ஆதிபத்தியத்தின் அடிப்படையில் இங்கே வந்து நீங்கள் வந்து சுபகிரகம் அப்படின்னு எடுக்கக்கூடாது ஆதிபத்தியத்தின் அடிப்படையில். ஏன்னா வந்து குரு வந்து 12 இடத்துக்கு அதிகாரம் 3-12 கூடியோர் திசை வரும்பொழுது அங்கே வந்து பாதகாதிபதியினுடைய புத்தி அதாவது 7 கூடியோர் புத்தி வருகின்ற பொழுது அது பெரிய நல்ல விஷயங்களை வந்து செய்வது கிடையாது. அடுத்து வரக்கூடிய சனிதச சந்திர புத்தி இயல்பாகவே சனிதச சந்திர புத்தி நல்லது. அது உங்கள் லக்னாதிபதியாக இருந்தாலும் 2-7 கூடியனா 2 அப்படிங்கிறது வந்து சனியை குறிக்கக்கூடிய விஷயம், 7 இடம் அப்படிங்கிறது சந்திரனை குறிக்கக்கூடியது இல்லைன்னா சரலக்னத்துக்கு வரவே கூடாதுன்னு சொல்லலாம். அந்த காலகட்டங்களுக்குள்ள கூட அதாவது உங்களுக்கு நீண்ட 10 திசையாக அது வரலனா கூட ஒவ்வொரு திசைகள்லையும் அந்த புத்தியாக வந்து சந்திரன் அப்படிங்கிறது வந்து வரும் இல்லைங்களா. அந்த புத்திகள் வரக்கூடிய கால அளவுகள் அப்படிங்கிறது ஒரு சிறப்பாக இருக்காது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியுங்க.
சரிங்களா. அதே போன்று சந்திரன் தன்னுடைய பாவத்திற்கு 6-8-12 மறையும் பொழுது அது கெடுபலனை ரொம்ப குறைத்து செய்யும். அப்போ வந்து நமக்கு வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் அதை வந்து ஏற்படுத்துவது கிடையாது. சரி, அடுத்ததை நம்ம பார்க்கணும்னா செவ்வாய். மகர லக்னத்திற்கு செவ்வாய் கெடுபலனை செய்யக்கூடிய ஒரு விஷயம். மகர லக்னத்துக்கு செவ்வாய் வந்து 4 கூடியவராக வருவார். அதே மாதிரி 11 அதிபதியும் வரும். சரலக்னத்துக்கு 11 அதிபதி நல்லது செய்யாது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். 11 அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் வந்து மகர லக்னத்துக்கு நல்ல பலன்களை செய்வது கிடையாது. செவ்வாய் அப்படின்னாலே முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் சகோதரக்காரகன் அப்படிங்கிறது செவ்வாயை சொல்லலாம். மைத்துனரை சொல்லலாம். ஒருத்தருக்கு வீடு கட்டணும் அப்படின்னா செவ்வாய் நல்லா இருக்கா. அப்புறம் தோட்டம், துறவு, வண்டி வாகனத்துக்கு செவ்வாய் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு இருக்கக்கூடிய இன்ஜினியரிங், டாக்டர், இதுக்கெல்லாம் வந்து செவ்வாய் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம வந்து சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். அப்புறம் உடம்பு அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் செவ்வாய் தான் வந்து குறிக்குது. வீரியத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் செவ்வாய் அப்படிங்கிறது குறிக்குதுங்க. அந்த செவ்வாய் திசை வந்து இந்த ஜாதகருக்கு வருகின்ற பொழுது செவ்வாய் திசை மொத்தமாக 7 வருஷம் வரும். இதான் வந்து செவ்வாயினுடைய காரக பலன் அப்படிங்கிறது இப்போ தான் நம்ம பார்த்தோம். இந்த செவ்வாய் திசை வருகின்ற பொழுது இந்த ஜாதகருக்கு வந்து பெரிய நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நடப்பது அப்படிங்கிறது கிடையாது. செவ்வாய் இந்த இடத்துல இருஆதிபத்தியம் உள்ள கிரகமாக வருது. சப்போஸ் இப்போ இந்த மகர லக்னக்காரருக்கு வந்து செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல கூடிய செவ்வாய் வந்து 4ஆம் வீட்டில் இருந்தாலும் அதனுடைய 8ஆம் பறவை அப்படிங்கிறது வந்து 11ஆம் வீட்டில் விழும். சரிங்களா. ஸோ அப்படி இருக்கின்ற பட்சத்தில் முதல் 3.5 வருஷம் அப்படிங்கிறது 4ஆம் பாவகத்தினுடைய பலனையும், பிற்பகுதி 3.5 வருஷம் அப்படிங்கிறது 11ஆம் பாவகத்தின் பலனையும் அதை எடுத்து செய்யும். இப்போ முதல் 4 வருஷம் வந்து கொஞ்சம் முதல் 3.5 வருஷம் கொஞ்சம் பரவாயில்லாமல் ஒரு காலகட்டமாக அது போயிட்டு இருக்கும். ஒன்றும் பெரிய கெடுபலன் அப்படிங்கிறது இருக்காது. பிற்பகுதி 3.5 வருஷம் கொஞ்சம் அவர் கெடுபலனை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். எந்த வீட்டோட தொடர்பு பெறுகிறாரோ அப்போ அந்த வீட்டினுடைய பலனை அப்படிங்கிறத அவர் வந்து எடுத்து செய்வார் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். இப்போது இதே மகர லக்னக்காரருக்கு இப்போ வந்து தனுசில் வந்து செவ்வாய் இருக்கிறதா வச்சுப்போம். மகர லக்னக்காரருக்கு அல்லது மகர ராசிக்காரருக்கு தனுசில் வந்து இப்போ செவ்வாய் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாயோட 4ஆம் பார்வையின் மூலியமாக 11ஆம் இடத்தை பார்க்கும். சரிங்களா. 7-8ஆம் பார்வையாக 2-3ஆம் இடங்களை தான் பார்க்க மாதிரி திரும்ப தன்னோட வீட்டை அவர் பார்க்க. ஸோ அந்த அடிப்படையில் செவ்வாய் திசை ஆரம்பிக்கும் பொழுதே அவர் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். 11ஆம் அதிபதியினுடைய ஆதிபத்திய பலனை செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பலன்களை செய்யும், அதாவது நல்ல விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும். இப்போது உதாரணமாக வந்து இப்போ ஒரு உங்களை திடீர்னு ஒருத்தர் வந்து ரொம்ப ஆசை காட்டுவார். இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இந்த மாதிரி ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை டெம்ப் பண்ணுவார். ஸோ அந்த டைமில் போய் நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். ஆனால் லாங் டேர்மில் நீங்கள் பார்க்கும்போது லாபம் அடைஞ்சாலும் நஷ்டம் அடைஞ்சாலும் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பட் ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து லாபம் அப்படிங்கிறது கொடுக்கும். வரக்கூடிய லாபத்தை பார்த்து இன்னும் நிறைய நமக்கு லாபம் வரணும் அப்படிங்கிற ஒரு டெம்டேஷனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்னும் நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அதனுடைய அடிப்படையில் கடைசியாக வந்து உங்களுக்கு ஒரு நஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த இன்னொரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல சேர்த்து பார்க்கணும். 12ஆம் இடம் சுபத்துவமாக சுபகிரகங்களாக பார்க்கப்படுகிறதா அப்படிங்கிறது நம்ம பார்த்துதான் இந்த விரயம் அப்படிங்கிறது இருக்குங்க, செலவு அப்படிங்கிறது எப்படி ஏற்படுது அப்படிங்கிறது நம்ம இடத்துல பார்த்து தான் வந்து ஒரு முழுமையான முடிவுக்கு அப்படிங்கிறது வர வேண்டும். அதே போன்று இன்னொரு விஷயம், 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய திசையில் நடத்தும் பொழுது நண்பர்கள் இடத்துல வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நிறைய நண்பர்கள் வந்து உங்கள்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசி பழகி அவங்களுடைய தேவைக்காக உங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. சரி, இப்போ வந்து குயிக்காக சம்மரைஸ் பண்ணி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மகர லக்ன மகர ராசிக்காரங்களுக்கு வந்து நான் 3 திசைகளை வந்து குறிப்பாக நான் சொல்லியிருக்கிறேன். இதில் முதலாவது நான் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய திசை. 6 வருஷம் வரக்கூடிய சூரிய திசை அப்படிங்கிறது நல்லது இருக்காது. ஒருவேளை சூரிய திசை வரலன்னா கூட மகர ராசிக்காரங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சூரிய திசை வரலாம் கூட சூரியனுடைய புத்திகள் எங்கெல்லாம் வருதோ அப்போல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறத செய்வது கிடையாது. அந்த காரகத்துவம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். இரண்டாவதாக சொல்லப்பட்டது சந்திர தசை. சந்திர திசையும் உங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையில் அது வரவில்லை அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா புத்திகள் அப்படிங்கிறது அது வரும். அந்த புத்திகள் வரக்கூடிய கால அளவுகள் வந்து ஒரு நல்ல விஷயத்தை செய்வது கிடையாது அப்படிங்கிறது நான் சொல்லியிருப்பேன். கடைசியாக நான் சொல்கிறது வந்து செவ்வாய் தசை. இந்த செவ்வாய் தசை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய கெடுபலனை அது வந்து செய்வது கிடையாது. ஆதிபத்தியத்தின் அடிப்படையில் கொஞ்சம் நல்ல விஷயத்தை செய்வதை போன்றது தோன்றினாலும் பிற்பகுதியில் அது கொஞ்சம் கெடுபலன் அப்படிங்கிறத வந்து இந்த மகர லக்ன மகர ராசிக்காரங்களுக்கு அந்த செவ்வாய் தசை அப்படிங்கிறதையும் செய்யும் அப்படிங்கிறதையும் உறுதியாக சொல்ல முடியுங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற ஆன்மீக பதிவுகளை பெற ஜெயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் மூலமா உங்களுக்கு இன்பாக்ஸுக்கு வரும். நன்றி, வணக்கம்.